ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பத்தின செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. விளையாட்டுத் துறையிலேயே சாதனை படைச்சவங்களுக்கு கொடுக்கக்கூடிய உயரிய விருது தான் ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருது. இந்த விருதை இதுக்கு முன்னாடி எந்த கிரிக்கெட் வீரர் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சச்சின் டெண்டுல்கர், மகேந்திர சிங் தோனி. இந்த வருஷத்துக்கான ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருது பட்டியலை அறிவிச்சிருக்காங்க. இதில் ரெண்டு பேர்த்தோட பேர் இடம் பிடிச்சிருக்காங்க, ஒன்று விராட் கோலி, இன்னொன்று மீராபாய். விராட் கோலி டெஸ்ட், டி ட்வெண்ட்டி, ஒன்டே இந்த மாதிரி மூணு வகையான போட்டியிலையும் சிறப்பாக விளையாண்டுட்டு வர்றதுனால அவங்களோட பேர் வந்து இந்த விருது பட்டியலில் இடம் பிடிச்சிருக்கு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மீராபாய், இவங்க வந்து ஒரு பழுத்தூக்கும் வீராங்கனை. இவங்க நடந்து முடிஞ்ச உலக சாம்பியன்ஷிப் போட்டியிலையும் சரி, அதே மாதிரி இப்போ நடந்த காமன்வெல்த் போட்டியிலையும் சூப்பராக விளையாண்டு தங்கப்பதக்கங்கள் வாங்கினதுனால இவங்களோட பேரும் வந்து இதில் இடம் பிடிச்சிருக்கு. இந்தியில விராட் கோலியோட பேர் இந்த ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருது பட்டியலில் இடம் பிடிச்ச விஷயம் விராட் கோலியோட ரசிகர்களுக்கு மிகுந்த ஒரு மகிழ்ச்சியை கொடுத்திருக்கு. இப்ப சச்சின் டெண்டுல்கர், மகேந்திர சிங் தோனி அடுத்து மூணாவதால இந்த விருதை வந்து விராட் கோலி வாங்க இருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.